உலகம் முழுவதும் போய் சீஷராக்கும் பணி பிரதான கற்பனை என்று அழைக்கப்படுகிறது. கிரேட்டஸ்ட் கமிஷன் என்று சொல்லப்படுகிறது. இந்த கிரேட்டஸ்ட் கமிஷனை நாம் எப்படி புரிந்து கொள்வது பார்க்கலாமா? பிரதான கற்பனை இஸ் ஈக்குவல் டு பிரதானமான பொருள் பிளஸ் பிரதானமான கட்டளை பிளஸ் பிரதானமான அற்புதம். உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன், இங்கிலீஷ்லேயும் சொல்லிடுறேன். கிரேட்டஸ்ட் கமிஷன் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் சப்ஜெக்ட் பிளஸ் கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட் பிளஸ் கிரேட்டஸ்ட் மிராக்கிள். மத்தேயு 28:16 வசனங்களிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சீஷர்களை முன்னிறுத்தி அவர்களிடம் சொன்ன வார்த்தைகள் தான் இது. நீங்கள் உலகம் முழுவதும் புறப்பட்டு சென்று அவர்களை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது தான் அது. பிரதானமான பொருள் கிரேட்டஸ்ட் சப்ஜெக்ட் என்றால் என்ன? வேதத்திலே நிறைய பொருள் இருக்கிறது, சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. பரிசுத்தம் வேதத்தில் இருக்கிற கிரேட் சப்ஜெக்ட். அன்பு லவ் வேதத்தில் இருக்கிற கிரேட் சப்ஜெக்ட். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வேதத்தில் இருக்கிற கிரேட் சப்ஜெக்ட். ஆனால் கிரேட்டஸ்ட் சப்ஜெக்ட் என்ன என்று இந்த வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்துதல் வரைக்கும் அடிக்கடி அந்த பிரதானமான பொருளை குறித்து அடிக்கடி நாம் காண முடியும். நான் தான் எல்ஷடாய், நான் தான் ஜெகவா ஜெயரா, நான் தான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் தான் நல்ல மேய்ப்பன், நான் தான் உங்களுக்கு, நான் தான் ஒளி, நான் தான் வழி, இப்படி அல்ஃபாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன், இப்படி அடிக்கடி பிரதானமான சப்ஜெக்டை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள். பிரதானமான பொருள் என்னவென்றால் அது நம்மளுடைய தெய்வம், உங்களையும் என்னையும் படைத்த கடவுள். அவரை உங்களுக்கும் எனக்கும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வேதத்தில் இருக்கிற பிரதானமான சப்ஜெக்ட். ஓகே, கிரேட்டஸ்ட் கமிஷன் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் சப்ஜெக்ட் பிரதானமான பொருள் பிளஸ் கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட் பிரதானமான கட்டளை. எது பிரதானமான கட்டளை? வேதத்திலே 10 கட்டளைகள் உண்டு இல்லைங்களா. இதெல்லாம் பழைய ஏற்பாடுகளிலே மிகவும் முக்கியமானவைகள். இப்படி கட்டளைகள் நிறைய நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணுங்கிறதுக்கான நிறையா இருக்குது வேதத்திலே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அவர் ஒரு விஷயத்தை பிரதானமான கமாண்ட்மெண்ட்டாக, கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட்டாக சொல்லிவிட்டார். என்னது அது? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது தான் பிரதானமான கட்டளை, கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட். இப்போ நம்ம ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். பிரதானமான கற்பனை என்பது பிரதானமான பொருள் பிளஸ் பிரதானமான கட்டளை பிளஸ் பிரதானமான அற்புதம், கிரேட்டஸ்ட் மிராக்கிள். இப்போ கிரேட்டஸ்ட் மிராக்கிள் என்ன? வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் 37 அற்புதம் செய்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வசனம் சொல்கிறது இதில் எழுதப்படாத இன்னும் அநேக அற்புதங்களை அவர் செய்ததாக. இயேசு செய்த பிரதானமான அற்புதம் எது? ஒருவேளை நீங்கள் கண் இல்லாதவனுக்கு கண் கொடுக்கறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் கிரேட் மிராக்கிள்ஸ், அது கிரேட்டஸ்ட் மிராக்கிள் இல்லை. ஒருவேளை நீங்கள் குஷ்டரோகி, யாருமே தொடாத ஒரு குஷ்டரோகிக்கு சுகம் கொடுத்தது தான் கிரேட்டஸ்ட் மிராக்கிள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாம் அவருக்கு நம்ம சென்னை தமிழில் சொல்லணும்னா பிஸ்கோத், சாதாரணமான ஒரு விஷயம், கிரேட் மிராக்கிள். கிரேட்டஸ்ட் மிராக்கிள் என்ன? 3 நபர்களை உயிரோடு எழுப்பினார், அதுவா கிரேட் மிராக்கிள்? உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லியே ஜீவனை கொடுத்த தேவனுக்கு, ஜீவன் இழந்தவனுக்கு மறுபடியும் ஜீவன் கொடுப்பதற்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க, அந்த ஒரு வார்த்தைக்கே வல்லமை இருக்கிறது. ஆனால் இந்த அற்புதங்களை செய்வதற்காகவா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார்? அது டிமாண்ட் பண்ணிச்சா, அந்த இயேசுவை இந்த உலகத்திற்கு வர வச்சுச்சா? அவர்
இந்த அற்புதங்கள் கண் இல்லாதவனுக்கு கண்ணு கொடுப்பது, குஷ்டரோகியை சரியாக்குறது, காது வெட்டப்பட்டவனை மறுபடியும் அந்த காதை ஒட்டி வைக்கிறது, இப்படி எல்லாமே அவருக்கு சாதாரணமாக இருந்தது. அவருக்கு சாதாரணமான ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு மட்டும் அவருடைய வாழ்க்கையவே டிமாண்ட் பண்ணவன் வேண்டியது இருந்துச்சு. பாவி என்ற ஒரு மனிதன் நீதிமானாய் மாறுவதுதான் உலகத்திலே இருக்கிற ஒரு பயங்கரமான அற்புதம். இந்த அற்புதத்தை செய்வதற்காக தான் ஏசு கிறிஸ்து தன்னையே மாய்த்து கொண்டார். பிரதான கற்பனை, கிரேட்டஸ்ட் கமிஷன், மற்றவர்களை சீஷராக்கும் பணி நாம் எப்படி செய்ய வேண்டும்? கிரேட்டஸ்ட் சப்ஜெக்டை குறித்து பேச வேண்டும். கிரேட்டஸ்ட் சப்ஜெக்ட், நம்மை படைத்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தராய் இயேசுவை நாம் அறிவிக்க வேண்டும். ஆனால் இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்ற கடமையை நிறைவேற்றுவதாக அல்ல, கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட்டோடு செய்ய வேண்டும். நம்மிடத்தில் நாம் அன்பு செலுத்துவது போல பிறரையும், யாருக்கு நாம் கர்த்தரை அறிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்கள் மேல் நமக்கு அன்பு இருக்க வேண்டும். அன்பின் லெவல் எப்படி? நம்மேல் நாம் வைத்திருக்கும் அன்பு அளவுக்கு. சரி, இந்த அன்போடு கர்த்தராம் இயேசுவை, ஆண்டவராக இயேசுவை அறிவிக்கும் பொழுது அவர்களுக்குள்ளார என்ன நடக்க வேண்டும்? பாவி என்ற ஒரு உணர்வில் இருக்கிறவன் நீதிமான் என்ற உணர்வுக்கு மாற்றப்பட வேண்டும். அவன் மனநிலை அநாதத்துவத்தின் ஆவியில் இருக்கிற ஒருவன் குமாரத்துவத்தின் ஆவிக்கு அவன் உணர்த்தப்பட வேண்டும். உறவை அவன் அனுபவிக்க வேண்டும். அதுதான் கிரேட்டஸ்ட் கமிஷன். அதாவது சீஷத்துவ பணியிலே இருக்கிற நாம் இதை கவனத்தோடு செய்ய உங்களை அழைக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.